இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான பாம்பே சட்னி செய்யலாம். நம்ம எல்லாருமே வந்து கார சட்னி, தேங்காய் சட்னி, உடச்சக்கடலை சட்னி இந்த மாதிரி தான் செய்வோம். ஆனால் இது பாம்பே சட்னி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ரெண்டு தோசை சாப்பிட்றங்க, நாலு தோசை சாப்பிட்லாம். இட்லிக்கு அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரைக்கிறதுக்கு நான் வந்து 50 கிராம் பொட்டுக்கடலை, 3 பச்சை மிளகாய், 1 1/2 முடி தேங்காய் சின்னதாக பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், 4 பல்லு பூண்டு, சின்னதாக 4 தக்காளி, இதெல்லாம் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பாம்பே சட்னிக்கு உடச்சக்கடலை, தேங்காய் எல்லாமே வந்து நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து சட்னி தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை நல்லா சூடி ஏறிடுச்சு. ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு சீரகம் போட்டுக்கலாம், வரமிளகா, பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூள் வந்து 1/2 ஸ்பூன். இப்போ கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். 3 பெரிய வெங்காயம் நீளவாக்கல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 1 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு, இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிடுச்சு 5 நிமிஷம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற விழுது ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. விழுது ஊற்றுனதுக்கப்புறம் 2 நிமிஷம் கொதித்தா போதும். பாருங்கள், சட்னி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி மேலே வந்து இந்த மாதிரி நுர கட்டினா நமக்கு வந்து பாம்பே சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாம்பே சட்னி வந்து நல்லா இட்லி தோசையோட நல்லா தொட்டு ஃபுல்லாக சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஊற்றி நல்லா பெசஞ்சு விட்டீங்கன்னா இட்லியில் ரொம்ப அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு. நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் இந்த சட்னி ஊற்றி, ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு முறையாவது இந்த மாதிரி சட்னி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கே அடிக்கடிக்கு செய்யணும்னு தோணும். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். நன்றி.